வணக்கம் நண்பா. 2023 ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ட்ரீட் காத்து கொண்டிருக்கிறது. தளபதி விஜய் நடிப்பில் உருவாகியுள்ள வாரிசு படம் பொங்கல் பண்டிகையொட்டி வெளியாக உள்ளது. படத்தின் பணிகள் கிட்டத்தட்ட நிறைவடைந்த நிலையில் படத்திற்கான ப்ரொமோஷன் பணிகளில் படக்குழு தீவிரமாக இறங்கியுள்ளது. மெட்ரோ ரயில் தொடங்கி எந்த பக்கம் திரும்பினாலும் கண்களில் வாரிசு போஸ்டர் தான் தென்படுகிறது. இதைவிட சமீபத்தில் பிரம்மாண்டமாக நடைபெற்று முடிந்த படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழா சமூக வலைதளங்களை ஆக்கிரமித்துள்ளது. அந்த நிகழ்வில் என்னவெல்லாம் நடந்தது, தளபதி விஜய் என்ன பேசினார் என்று அனுதினமும் ஊடகங்களில் செய்திகள் வெளியாகிய வண்ணமே இருக்கின்றன. வாரிசு படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவை நேரில் கண்டு ரசிக்க முடியாதவர்களுக்கென்று பிரத்யேகமாக சன் தொலைக்காட்சியில் புத்தாண்டு பண்டிகை என்று நிகழ்ச்சி ஒளிபரப்ப இருக்கிறது. ரசிகர்கள் எதிர்பார்த்தபடி ஆடியோ வெளியீட்டு விழா சிறப்பாக நடந்துவிட்டது. அடுத்ததாக அவர்களின் எண்ணம் என்னவாக இருக்கும்? வேற என்ன, வாரிசு படத்தின் ட்ரெய்லர் தான். ரசிகர்கள் பலரும் இப்படத்தின் ட்ரெய்லரை காண ஆர்வமாக காத்துக்கொண்டிருக்கும் நிலையில் இது குறித்து ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் ஒன்று வெளியாகி உள்ளது. அதன்படி வாரிசு படத்தின் ட்ரெய்லர் 2023 ஜனவரி 2 வெளியிடப்படும் என்று தகவல்கள் வெளியாகி உள்ளது. ட்ரெய்லர் குறித்து வெளியாகியுள்ள தகவல்கள் ரசிகர்களின் ஆர்வத்தை தூண்டியிருக்கிறது. வாரிசு படம் ஜனவரி 12 என்று வெளியாகும் என கூறப்பட்டிருந்த நிலையில் தற்போது படத்தின் தயாரிப்பு குழு இந்த தேதியை உறுதி செய்யவில்லை. ஏனெனில் படம் அடுத்த வாரம் தான் தணிக்கை குழுவிற்கு செல்கிறது. தணிக்கை குழுவின் சோதனைக்கு பிறகு வாரிசு படத்தின் அதிகாரப்பூர்வ வெளியீட்டு தேதியினை படத்தின் தயாரிப்பு குழு அறிவிக்கும். தளபதி விஜயின் வாரிசு படத்தோடு தலா அஜித்தின் துணிவு படம் மோத உள்ள நிலையில் துணிவு படமும் அடுத்த வாரம் தான் தணிக்கை குழுவிற்கு செல்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.